அக்கா அக்கா டேய் அவரு என்னோட நோன பரஞ்சு இல்ல நோனே நாலஞ்சு மக்கள் என்னது பரஞ்சு இல்ல அதானோ நீனோட்டு தான் பரஞ்சது நீங்க கல்யாணமே கிட்டிக்கலனா ஏன் திருடிக்கிட்டு வந்த சொல்லடி அது 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 வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அவரை எனக்கு கட்டி வச்சிடுங்க என்னது அவரை உனக்கு கட்டி வைக்கிறதா உனக்கு என்ன பைத்தியமா ஆமா அவர் மேல எனக்கு பைத்தியம் தான் அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லி எங்க கல்யாணம் நீங்க தான் நடத்தி வைக்கணும் சொல்லுங்க மாமா கட்டி வைக்கறியா கட்டி வைக்கறேன் ரொம்ப தேங்க்ஸ் மாமா ஆனா நான் சொல்ற மாதிரி நீ செய்யுமா எது வேணாலும் செய்றேன் இந்த மாதிரி மாமாவுக்கும் மீனாட்சி அக்காவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குன்னு நீ சொல்லணும் அது அது நீ கண்ணால பார்த்தேன்னு சொல்லணும் சொல்றியா அது போய் தானே மாமா உனக்கு வந்த சரத்குமாருக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா நடக்கணும் அப்ப நீ இது சொல்லித்தான் ஆகணும் சொல்றியா यार किटे सोलना अद ना ना परमा सोल रहा है अतुबरे यार किटे सोला कुड़ा द इन्ना शेरिंगे मामा हाँ हाँ மாரியன் இந்த நேரத்துல என்ன எங்க அட அது வந்து பின்னால என்னமா மறைச்சு வச்சிருக்க ஒண்ணு இல்ல என்ன நான் பார்க்க கூடாதா என்ன என்ன மன்னிச்சிடுங்க சரவா இது மீனாட்சி தான் தந்தது யாருக்கும் தெரியாம என்ன பார்க்கணும்னு மீனாட்சி தான் சொன்னா என்ன விவரம் தெரிஞ்சுக்க அவள் ரூமுக்கு போன ஏ மேல அவளுக்கு இத்தனை ஆசை இருக்கணும்னு நான் கனவு கூட நினைக்கல ஆனா निश्चयदार्थ எல்லாருக்கும் முன்னால இந்த தப்பு நானே ஏத்துக்கறேன் மாப்பிள்ளை வந்த போல இருக்கு வாங்கடி Hi.
மாப்பிள்ளையா? இல்ல இல்ல, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நாட்டமே வந்துட்டாரு. மீனாட்சி கூட்டிட்டு எல்லாரும் கீழே வந்துருங்க. கல்யாண பொண்ணுங்க அழிச்சிட்டு வரலையா? வந்துட்டு இருக்காரு. ஆரம்பிக்கலாமா? எங்களுக்கு சம்மதம் தான். உங்களுக்கு சம்மதமா? ஆமாங்கய்யா. மாப்பிளையோட பெற்றோர்களும் பொண்ணோட பெற்றோர்களும் நிச்சயதார்த்தத்தை ஒப்புக்கொண்டு இந்த தட்டை மாத்தலாம். அதற்கு முன்னாலே இந்த ஊர் சம்பிரதாயப்படி மாப்பிளையும் பொண்ணும் மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். ஸ்ரீராமலிங்க முதலியார் அவர்களுக்கும் விசாலாட்சி அம்மாவுக்கும் பிறந்த சரவணன் என்ற சரவணலிங்க முதலியாரிடம் கேட்கிறோம். செல்வி மீனாட்சியை கல்யாணம் செய்யறதுக்கு உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? சரவணா சொல்லுப்பா, மீனாட்சியை மணமகளாக ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதம் தானே? ஏண்டா பேசாம நிக்கிற? சம்மதம் சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுற? இல்லை. இந்த கல்யாணத்துக்கு மீனாட்சியை மணமகளா நிச்சயம் பண்ண எனக்கு சம்மதம் இல்லை. எந்தாடா நீ பரையன்? தமாஷ பரையுள்ள சமயம் இல்ல. எந்தா ഈ കല്യാണത്തിന് നിനക്ക് സമ്മതരാത്തിന്റെ കാര്യം എന്താ? വേറൊരാളുമായി രഹസ്യ ബന്ധമുള്ള ഒരു പെണ്ണിനെ എനിക്ക് വേണ്ട. അത് തന്നെ സംഗതി ചളായിന്നാ തോന്നുന്നു. അഡ്വാൻസ് ഇത്തിരി കയറ്റി വന്നായിരുന്നു. എന്റെ മോളെ കുറിച്ച് ഇല്ലാത്ത പറഞ്ഞാലുണ്ടല്ലോ. അവൾ കാര്യമായിട്ട് രഹസ്യ ബന്ധം ഉണ്ടെന്നാ നീ പറയുന്നത്? കണ്ണാലെ പാത സാക്ഷി എന്നെ പറയും. മരിയണേ, എല്ലാവരും എല്ലാവരും എന്നെ മന്നിക്കണം. யாராயிருந்தாலும் நாட்டாம முன்னால சேர்ந்த தப்பப்பு கொள்றதா நியாயம். ஆனா நான் சொல்ல நல்லா இருக்காது. மருதகம் சொல்லுங்கம்மா, நீ கண்ணால பார்த்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, நீ என்ன பார்த்தே? நான் சொல்றேன். எனக்கு ஒராளோட ரகசியத்தொடர் வெறுக்கிறது. சத்தியம் தான். மீனாட்சி, அம்மா என்னோட க்ஷமிக்கணும். சொல்லு யார் அவன்? அவர்தான். ஞானம் எனக்கொன்னும் அறியில்ல. அறியாதா? வெறும் இல்லா வசனம் பண்ணாலுண்டோ. வாய் மனசு அறியாத்த காரியமா? அறியாத்த காரியமா? எங்க ஊரு பொண்ண கெடுத்து விட்டு யாருக்கும் தெரியாம எவன் தலையிலேயாவது கெட்டி வைக்கலாம் நினைச்சிருக்கியா? ஆறு கெடுத்தோம்னு ஞான அத்திரக்காரனும் அல்ல. வெறும் அனாவசியம் பண்ணுறது பெரிய யோக்கே. நீ எங்க காதல பூ வைக்க பாக்குறியா? ஒரு பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி வச்சு அவளோடு தொடர்பு இருக்கிற புருஷன் நீ தானு சொல்ற? நீ என்னடானா ஒண்ணும் புரியாது. நான் சொல்றேன், நான் பறந்தது சத்தியமான. எனக்கு பெங்கொச்சு ஆயிட்டு யாதொரு பந்தவும் இல்ல. என்ன விட்டேக்கு வழிவிடு. ஏய் போய் தூக்கிட்டு வாங்கடா அவனை. இல்லைங்கடா, இங்க இருந்து உனக்கு தப்பிக்க முடியாது. നാട്ടാമേ, ആയുഷ്കാലം കല്യാണമേ കഴിക്കില്ലെന്ന് ശപഥം എടുത്തിരിക്കുന്ന നിത്യ ബ്രഹ്മചാരിയാണ് എന്റെ അളിയൻ. അറിയാവോ, അങ്ങനെ ഒരു പെണ്ണിന്റെ മുന്നിലും അടിയറവ് പറയുന്നതല്ല ഈ മനസ്സ്. ഇനി അറിയാതെ എന്തെങ്കിലും ഒരു ചാപല്യം നിങ്ങൾ പറയുന്ന ഈ തുടർവ് നിങ്ങളുടെ പെണ്ണിനോട് തോന്നിയിട്ടുണ്ടെങ്കിൽ അന്തസ്സായിട്ട് അവളുടെ കഴുത്തിൽ താലി കെട്ടാനും എന്റെ അളിയൻ തയ്യാർ. അച്ചുവട്ടാ ചതിയായി ഇത്. ഒരു കത്തുമ്പോ വാഴവട്ടാ നിക്കരുത്. നമ്മൾ തമ്മിലുള്ള കണക്ക് തീർക്കുന്ന ഇങ്ങനെയല്ല.
ഈ സമയത്ത് മസലും വീർപ്പിച്ച് വാശി പിടിച്ചു വന്നു കഴിഞ്ഞാൽ ജീവനോടെ കൊത്തി നുറുക്കി നൂലിൽ കളറിഞ്ഞ് ഇറക്കും. തൽക്കാലം സമ്മതിക്കും. എന്നടാ മച്ചാനും മച്ചാനും ചേർന്ന് രഹസ്യം പസറേ? ഒന്നുമില്ല നാട്ടാമേ, എന്റെ മച്ചാൻ മീനാക്ഷിയുടെ കഴുത്തിൽ താലി കെട്ടും. കെട്ടുന്ന പ്രശ്നമില്ല നാട്ടാമേ, ഞാൻ നിരപരാധിയാണ്. അപ്പടീണാ உனக்கு நான் ஏழு நாள் டைம் தர்றேன், அதுக்குள்ள நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டு. முடியலனா பத்தாவது நாள் நீ மீனாட்சி கடத்துல தாலியை கட்டணும். இது நாட்டாமை தீர்ப்பு. അല്ല, ആ മുതലയാരെ മോനെ കൊണ്ട് അവളുടെ കഴുത്തിൽ താലി കെട്ടിച്ച് നജീബിനെ കൊണ്ട് അടിയറവും പറയിപ്പിച്ചിട്ട് നിരപരാധിത്വം തെളിയിച്ചിട്ട് പോകുന്നല്ലേ നല്ലത്? നിരപരാധിത്വം തെളിയിക്കാൻ ഞാൻ എന്താ വല്ല കൊലപാതകം ചെയ്തോ? എങ്കിലെത്ര അന്തസ് ഉണ്ടായിരുന്നു. എടാ, ഇതിപ്പോ ഏതെങ്കിലും ഒരു പെണ്ണ് ആരെങ്കിലും ചൂണ്ടിക്കാണിച്ചിട്ട് ഇയാളുമായിട്ട് എനിക്കൊരു ബന്ധമുണ്ടെന്ന് പറഞ്ഞ ഉടനെ കയറി കെട്ടിക്കോ എന്ന് ഉത്തരവിടാൻ ഇതെന്താ വെള്ളരിക്കപ്പെട്ടണ? അത് നാട്ടാമെ കുറിച്ച് ശരിക്കറിയാഞ്ഞിട്ടാ. ഇതുപോലെ ഒരു കേസിൽ ഒരിക്കലും ഇവിടുന്ന് രക്ഷപ്പെടാനൊരു ശ്രമം നടത്തിയതാ ഞാൻ. എന്നിട്ട് ബോർഡറിനപ്പുറം കടക്കുന്നതിന് മുമ്പ് ആ മാരിയപ്പനും നാട്ടാമയുടെ ആൾക്കാരും തൂക്കിയെടുത്തോണ്ടും താലിയെട്ടിച്ചു. ഇവിടുത്തെ ഒരു നെയ്ത്തുകാരി പെണ്ണ് പറ്റിച്ച പണിയാ. അവക്ക് എന്നോട് പ്രേമമായിരുന്നു. അത് ശരി, ഇതപ്പോ ഇവിടുത്തെ പെണ്ണുങ്ങളെ തീരം പരിപാടിയാണല്ലേ. പെമ്പിള്ളേരെ കറുപ്പഴിച്ചു എന്ന് അവരായിട്ട് നാട്ടാമയോട് പരാതി പറഞ്ഞ പിന്നെ താലി കെട്ടി കൂടെ പൊറപ്പിക്കല്ലാതെ വേറെ പോംവഴിയില്ല. എന്തഴിച്ചു? കറുപ്പഴിച്ചു എന്ന്. എങ്കിൽ ഈ കളിയിൽ താലി ആ നാട്ടാമ തന്നെ കെട്ടേണ്ടി വരും. ഞാൻ വെറുതെ കാറ്റുകൊള്ളാനായിട്ട് ഇതുവഴി നടക്കാൻ ഇറങ്ങിയപ്പോ ഈ ടിന്നെ തട്ടിയിട്ടു. ഈ ടിന്ന് നിന്നെ തട്ടിയിട്ടു? അല്ല, ടിന്നെ തട്ടിയിട്ടാണോ ഞാൻ ടിന്നെ തട്ടിയിട്ടാണെന്നോ പറഞ്ഞിട്ട് കാര്യമല്ലോ. വീണത് ഞാനല്ലേ. ഇതാ വരുന്നു, അവിടെ വെയിറ്റ് ചെയ്യ്. അച്ചുവേട്ടാ, അപ്പുറത്തെ കാറ്റ് കൊള്ളാൻ എന്തിനാ അവൻ ഇപ്പുറത്ത് വന്നത്?